ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியமுடன் அபி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா மோர் குழம்பு. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த ரெசிபிங்க. அதாவது அவங்க செய்கிற ரெசிபி எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதில் இந்த மோர் குழம்பும் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ரெசிபி தான் இன்றைக்கி உங்களுக்காக ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்க. ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் தேங்காய், அதாவது ஃப்ரெஷ்ஷாக துருன தேங்காய் எடுத்துக்கோங்க. நாம் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த மோர் குழம்பு வந்து சுவை அதிகமாக கொடுக்கும். அடுத்து ஒரு 4 பல்லு பூண்டு இதோட சேர்த்துக்கலாம். இனி பச்சை மிளகாய், அதாவது நம்ம காரத்திற்கு தகுந்தாற் போல் பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1 கருவேப்பிலை, 1-2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலையை இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நாம் சேர்த்தியாச்சுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக அரைக்கணுங்கிறது இல்லைங்க, இந்த மாதிரி லைட்டாக பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். இப்போது 1 கப் மோர் இல்லைனா 1 கப் தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்திக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு டவால ஒரு டேபிள்ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. கருவேப்பிலை போடுற அளவுக்கு அந்த மோர் குழம்பு நல்ல வாசனையை கொடுக்கும். இதில் 4 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2-3 வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கிடுங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கணும். இப்போது இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து அந்த மோரோட அந்த தேங்காய் விழுதை கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு அதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மோர் குழம்புக்கு வந்து ரொம்ப கொதிவிடணுங்கிற அவசியம் இல்லைங்க. அந்தளவுக்கு கொதிவிட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்து மாறி போயிடும். 2 கொதி விட்டால் போதும். அதாவது 4-5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை வந்து குக் பண்ணிங்கன்னா போதும், அருமையான மோர் குழம்பு ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்தில் 1 அருமையான மோர் குழம்பு ரெடி. 1 சண்டே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். அதாவது நல்ல சுடு சாப்பாடு மோர் குழம்பு, கூடவே நல்லா சுட சுட ஃபிஷ் ஃப்ரை. இதுக்கு காம்பினேஷன் வேறு எதுவுமே இல்லைங்க. செமையாக இருக்கும். ஒருவேளை வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அப்பளம் பொரிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நல்ல காரமான பொட்டேட்டோ ஃப்ரை வச்சிட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்குங்க. தேவைப்பட்டால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தாளிப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒயிட் ரைஸுக்கு பதிலாக கேரளா ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஒயிட் ரைஸை விட கேரளா ரைஸ் வித் மோர் குழம்பு ரொம்ப பிடிக்கும். கூடவே அப்பளம் கடிச்சிக்குவான். ஸோ அது வந்து செம காம்பினேஷனாக இருக்கும். 1 நாள் இந்த காம்பினேஷனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வர வீடியோஸ் எல்லாமே வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸாக இருக்கும். கண்டிப்பாக வந்து தொடர்ந்து பாருங்கள். Until then, bye from Priyamudan Abhi.